கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநரான அருண்ராஜா காமராஜ் அவர்களுடைய மனைவி வந்துட்டு இப்போ நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சோகம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் அட்லி அவர்களுடைய இயக்கத்துல ஆர்யா நயன்தாரா நடிப்புல உருவான ராஜாராணி அப்படின்ற படத்தின் மூலியமா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மத்தியில பிரபலமானவர் அருண்ராஜா காமராஜ். அந்த படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட நடிப்புல உருவான கபாலி படத்துல நெருப்படா பாடலை எழுதி பாடி மக்களுக்கு மத்தியில பெரும் பிரபலமானாரு. அதே மாதிரி எப்படி நெருப்படா பாடலுக்கு வந்துட்டு அவரே எழுதி பாடியிருந்தாரோ அதே மாதிரி குட்டி ஸ்டோரி பாடலுக்குமே வந்துட்டு அவர் தான் வந்து எழுதியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் கிரிக்கெட்டையும் மையமா வச்சு விவசாயத்தையும் மையமா வச்சு கணா அப்படின்ற படத்தை இயக்கி இருக்கிறாரு. அந்த படம் எவ்வளவு தூரம் வெற்றி அடைஞ்சது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்ப உதயநிதி ஸ்டாலினை வச்சு ஆர்டிகல் 15 அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிவுட் படத்தை தமிழ் ரீமேக் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அருண்ராஜா காமராஜா மற்றும் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், காலேஜ் எல்லாமே ஒன்னாதான் படிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலையில அருண்ராஜா காமராஜ் அவர்களுடைய மனைவியான சிந்துஜா அவர்கள் வந்துட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு 32 வயசு தான் ஆகுது, ஆனா அவங்களுக்கு சிகிச்சை பலன் இல்லாம கடந்த நள்ளிரவு உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவல் அருண்ராஜா காமராஜ் ரசிகர்களுக்கு மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அருண்ராஜா காமராஜ் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய மனைவியை இழந்தது நினைச்சு ரொம்பவே சோகத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும், பிரபலங்கள் நிறைய பேர் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிட்டு இருக்குது. சிந்துஜா அவர்கள் அருண்ராஜா காமராஜ் அவர்களோட சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து கலந்துகிட்டாங்க, நிறைய இடத்துல தன்னை பிரசன்ஸ் பண்ணியிருக்காங்க. அருண்ராஜா காமராஜ் அவர்கள் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் போதே சிந்துஜா அவர்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை தொடர்ந்து அவருடைய கடினமான பயணங்கள்ல சிந்துஜா அவர்கள் வந்துட்டு கூட நின்று ரொம்பவே சூப்பரான மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது கூடவே அருண்ராஜா காமராஜ் அவர்கள் வந்துட்டு எவ்வளவு தூரம் பிரபலமானாங்களோ அதே மாதிரி சிந்துஜா அவர்களுமே வந்துட்டு ரொம்ப பிரபலமாயிருக்காங்க. ஆனா இப்படி எதிர்பாரா விதமா இந்த நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு அவங்க உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே எதிர்பார்க்காத நிலையில இந்த மாதிரி உயிரிழக்கிறது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரும் அதிர்ச்சியையும் பெரும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியிருக்கு. அருண்ராஜா காமராஜ் அவர்கள் தன்னுடைய மனைவி மறைவை தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமா சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் வந்துட்டு அவங்க இப்ப மறையிற வயசு கிடையாது அப்படின்ற மாதிரி ஆர்ஐபி அம்மா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பாலாஜி முருகதாஸ் அவர்கள் வந்துட்டு அருண்ராஜ் காமராஜ் அவருடைய இழப்புக்கு பெரும் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதை என்னாலேயே தாங்கிக்க முடியல, அக்கா வந்துட்டு ரொம்பவே நல்லவங்க, என்னைய அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு என் கூட ரொம்பவே நல்லா பழகுனாங்க, லவ் யூ அக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இவங்கன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிரபலங்கள் நேர்ல வர முடியல அப்படின்னாலும் தங்களுடைய சோசியல் மீடியா மூலியமாவும் அருண்ராஜா காமராஜா அவர்களுக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் அருண்ராஜா காமராஜா அவர்களுடைய மனைவி இறந்ததுக்கு உங்களுடைய இரங்கல் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.